சிறப்பு இதுதான் என் ஃப்ரெண்டு பிஎஸ் அத உங்க ஒய்ஃபு ஓகேவா. நம்ம இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி வந்தது இவங்களை பார்க்கறதுக்கு தான். பார்த்தாச்சு சார். அடுத்த தேனி தானயா? இல்லை போடி போடி மட்டு. ஏதோ போடி மட்டா என்ன சொல்கிறான்னு தெரில எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் அங்கே தான் அங்கே போய் நான் லாக் கண்டினியூ. திவாரி வீடியோ போடலடா. கேமரா வாடகை எடுத்து நீங்கள் தானே? ஆமாம். கேசட்டை மறந்துட்டீங்க. ஐயோ இதில் எதுவுமே பதிவாக இருக்காது. கருத்துனியை பிடிச்ச இருக்கிறதுல ரொம்ப சுட்டியான பொண்ணு தான். ஒரு பொண்ணு தான் பாருங்க. மூஞ்ச மூணா மட்டும் உங்களை தெரியாதாங்க எங்களுக்கு. மரியாதை பேசிவிட்ட பார்த்தீங்களா? முழுசு தெரியுது அப்படியே. இந்த கவலை தெரியுமா இருக்கியா? ஒளிஞ்சிருப்பேன் பத்தியா அடியால் போறோம் அந்த மாதிரி ஒளிஞ்சிருக்கு. வரல என்ன கூப்பிடவே இல்லை. இங்கே வா, இங்கே வா, உட்காரு கீழே. இங்கே உட்காரு, இங்கே உட்காரு. அங்கே வெயிலாக இருக்கு. இங்கே உட்காரு, இங்கே உட்காரு. என்ன கேமரா தெரில. இங்கே உட்காரு. ஏன் ஏன் ஒளிஞ்சிருக்க? கண்ணை பற்றி இருந்தா நீ தெரியாதா? இவனை பற்றி எப்படி இருக்கு உனக்கு? இவனை பற்றி எப்படி இருக்கு? கத்திவாக ரிப்ளை ஆகி போச்சு எனக்கு. காட்டுவாசி பிள்ளை கடைசி நீங்கள் என்ன காட்டுவாசி சொல்லு. அம்பளை சொல்ல மாதிரி இல்லை. என்னோடதுமா நான் பாவம். குன்னூர்ல வாங்கினியாக்கும். எவ்வளவு அது? வளர்ப்பு உள்ள மணிமேகலை போகல. ரிங்கு எதுவா? எனக்கு அஞ்சு ரூபாயா? ரொம்ப ராசி சொல்லி நல்லா. நீங்க சொன்னது இங்க கேட்கவே இல்லை. மண்ணுவாரு தடி மண்டல. எத்தனை கிளாஸ் படிக்கிற? எத்தனை? அஞ்சாவது. கேட்கவே இல்லை. இந்த பொண்ணு எனக்கு குடிப்பு போட்டு முடிய புடிச்சு கடிச்சிட்டுல இருக்குப்பா அந்த பொண்ணு. ஓகே, ஒரு வழியாக கிளம்பியாச்சு. இப்போ ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். தேனிக்குள்ளே போகிறோம். போயிட்டு அங்கே என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரில. அங்கே வச்சு நம்ம வ்ளாக் பண்ணுவோம் கண்டிப்பாக. என்னென்ன அங்கே என்னென்ன உங்கள் ஊரில் என்னென்ன ஸ்பெஷல்னு பார்ப்போம். ஒரு வழியாக ஜாலியாக கிளம்பி போயிட்டுருக்கோம். அதே 2 கிலோமீட்டர் தான், அதே ரோடு தான் போயிட்டுருக்கோம். ஸோ வெளியே போனதுக்கப்புறம் வீட்டுக்கு எத்தனை கிலோமீட்டர்னு தெரில. இந்த இடம் பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு. இதெல்லாம் நாங்கள் பார்க்கணும் ப்ரோன்னு சொன்னதுக்கு அவர் சொன்னார், ப்ரோ இதெல்லாம் என்ன ஏரியா ப்ரோ, இதுக்கப்புறம் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணி சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவர் சொன்னதுமா இருக்குமா இல்லை புஷ்ஷுன்னு போயிருமான்னு தெரில. ஸோ நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி நானும் கவின் போகிறோம். என்ன கவின் கான் வேற லெவலில் என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்கோம். அவர் சொன்ன அவர் சொன்னதை பார்த்தா வயர்னா போட்டு பார்ப்போம். கண்டிப்பாக தெரில, பார்ப்போம்.
இன்னைக்கு வந்து நம்ம என்னன்னா பிஎஸ் ஊருக்கு வந்தோம்ல, வந்துட்டு அவங்க வீட்டிலாம் எல்லாரும் பார்த்துட்டு இப்போ நம்ம சாப்பிட்றதுக்காக இங்கே கூட்டு வந்திருக்காரு. சரி, நாங்கள் வந்து உங்களுக்கு எப்படியா இருக்கு? பில்ல நினைச்ச திரும்ப பயமா இருக்கு. நீதான் சொல்கிறான், இவன் வந்து உண்மையில சொல்கிறேன், நான் யூடியூப் சேனல் இருக்கான், ஆனால் எதுக்கு இருக்கான் ஏன் இருக்காருன்னு தெரியல, வா பேசவே மாட்டேன்றான், மூஞ்ச முடிக்கிறான், பொண்ணு நினைக்கிறவன் உள்ளக்க சைன் டைப்னு ரொம்ப ஓவராக பண்ணுறான். ஃபுட்டெல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கு இவருக்கு நன்றி. ஸோ அந்த ஃபுட்டை சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுத்த அவ்வளோதான் ப்ரோ, டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு சரி ஓகே பேசு பார்ப்போம் கண்டிப்பா. பாய் பாய். ஓகே காய்ஸ், கிளம்பியாச்சு, பிஎஸ் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு, இப்போ அவ்வளோதான். ஓகே பிஎஸ் பாய், ஊருக்கு வாங்க ஒரு நாள் கண்டிப்பாக கூப்பிட்றேன். பின்னாடி இல்லைடா, நான் இங்கே வெளியே வந்திருக்கேன், ஏன் சொல்லு. ம், ஓகே பாய் பிஎஸ். பாய்யா ப்ரோ. பாய் ப்ரோ. ம், எங்கடா ஒய்ஃப் எங்கடா? என்னது ரேங்க்கு இல்லையே, இங்கே வெளியே வந்திருக்கேன். போய்ட்றான். ஆ ஓகே. ம், சரி பாய்டா. ஹலோ, என்னடா ஸ்டே பண்ணா? ஃபோன் அடிச்சு ப்ராங்க் பண்ணிட்டு. ஓகே கேஸ், நம்ம கிளம்பிட்டோம், அவ்வளோதான், தேனி விட்டு வெளியே கிளம்பியாச்சு. இப்போ தேனிக்கு, அதாவது தேனிக்கு வந்து தேனியிலேருந்து வெளியே இருக்கோம் நம்ம. தேனிக்கு வந்து தேனியை விட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ தேனி, அதான் தேனி விட்டு வெளியே வந்துட்டு இப்போ தேனிக்கு போகிறோம். தேனியிலேருந்து மதுரை, மதுரையிலேருந்து ராமேஸ்வரம். கவின் வந்து அதிகமாக வெளியே சுத்த மாட்டான். ஸோ நம்ம இப்போ யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்கிற ஒரே காரணத்துக்காக வெளியே வந்திருக்கான். ரெண்டாவது மெயின் ரீசன் என்னென்னா, பிஎஸ்ஸை பார்க்க தான் இன்றைக்கி நாங்கள் கிளம்பணும். ஸோ அந்த பிஎஸ்ஸை பார்க்க போகிற இடத்துல தேனிக்கு தானே போகிறோம், தேனியை ஒரு வ்ளாகாக போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி தேனி போகிற பிளான் இருந்துச்சுங்க உங்களுக்கு, உண்மையிலேயே தேனி போகிற பிளான் இருந்துச்சு, உண்மையிலே தான் சொல்லணும். நீங்கள் எப்பயோ தேனி, ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் அமையணும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. கவின், நமக்கு ஆல்ரெடி தேனி போகிற பிளான் இருந்துச்சு, தெரியுமா இல்லையா உங்களுக்கு? தேனி போகணும், பிஎஸ்ஸை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிளானே போட்டு வச்சுருந்தோம்ல. ஆனால் அது எப்படி, நம்ம ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான், 2 மாதம் ஆகும்னு நினச்சோம். ஆனால் நம்ம தேனி தான் இப்போ ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் பார்த்தியா? ஏ சம வியூங்க, சீரியஸாக பாருங்கள், சம வியூலாங்க, உண்மையிலே சரியான வியூங்க, பயங்கரமாக நீங்களே பார்த்தீங்களா இல்லையா, எப்படி இருக்குன்னு பாருங்கள், சரியான வியூ, பயங்கரமாக இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து சத்தியமாக சொல்கிறேன், ஒரு கால் கூட வரலங்க, ஆனால் கவின் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட 50 கால் மேலே வந்துருச்சுங்க. எனக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 15 கால் வந்துருச்சு, எங்கள் அம்மாட்ட இருந்து இல்லை, கவின் அம்மாட்ட இருந்து வந்துருச்சு. ஸோ இதிலே என்ன தெரிகிறது, கவின் வீட்டில் கவின் ரொம்ப பாசமாக இருக்கா, எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப பாசமாக இருக்காங்க, அதனால தான் வேணே ஃபோன் வச்சு பேசலாம் இருந்துங்களா. ஆனால் உண்மையிலே எங்கள் அம்மா சென்னையில் இருக்கும் போதெல்லாம் என்னை கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சீரியஸாக ஷூட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா ஒரு காலத்துக்கு, ஒரு நேரத்துக்கு அப்புறம் கடுப்பாயிட்டாங்க, இப்போ இனிமேல் ஃபோன் அடிக்க மாட்டேன்டா, வைடா பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நான் ரொம்ப நாள் கழித்து நான் ஊருக்கே வரல, சென்னையில் தான் அதிகமாக இருந்தேன். ஸோ ஊருக்கு வர சொன்னாலும் வரமாட்டேன், ஏதாவது வேலை இருக்குது வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்துட்டே இருப்பேன். ஸோ இந்த வாட்டி எனக்கு லீவு கிடச்சனால நான் ஓகே ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாட்ட இம்மாட்ட எதுவுமே சொல்லலை. நான் என் வீட்டுக்குள்ளே போன காலை வச்சோன்னே எங்கள் அம்மா என்னை பார்த்துட்டு, யார் நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாப்புல, அம்மா என்னையே தெரியலையா, ஒருவேளை நான் நிறைய முடிவு வச்சிருக்கனால எங்கள் அம்மாவுக்கு என்னமோ தெரியலையோ நம்ம, எனக்கு அதுவும் புரியலை. அம்மா நானே திவா இருந்தனானே, இல்லை திவாருன்னா அப்படி யாருமே எனக்கு தெரியாதுன்ட்டா ஒரே வாரத்தில், அப்போ தான் தெரியும் எங்கள் அம்மா எவ்வளோ கோபமாக இருக்காங்கன்னு. நம்ம எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒர்க்கில் இருந்தால், எவ்வளோ எதிராக இருந்தாலும் சரி, அம்மா கால் பண்ணாங்க பேசுங்க, எப்போயாவது என்ன சென்னையிலே இருந்துடக்கூடாது, அப்பப்போ வீட்டுக்கு போய் அம்மா அப்பாவும் பார்த்துட்டு வந்துடணும். சென்னைன்னு மட்டும் இல்லை, எந்த ஊரில் இருந்தாலுமே சரி, எவ்வளோ வேலையில் இருந்தாலும் சரி, அம்மாட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க, ஏன்னா அவங்களும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ பிள்ளை ஒரு நாள் ஆச்சு ஊருக்கு போய் சாப்பிட்டானா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னா நமக்கு அம்மாவுக்கு மேலே என்னங்க வேணும், என்ன சொல்கிறீங்க, அம்மாவுக்கு அப்புறம் தாங்க வேலை எல்லாமே, அதுதான் முக்கியம். பேர் ரஜினி பாட்டு பாடுறா, அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காத உயிர் இல்லையே, அந்த மாதிரிதாங்க.
மாரி எங்கள் அம்மா இல்லைன்னா நான் இல்லைங்க. எங்கள் அப்பா பற்றி இந்த இடத்துல ரொம்ப பெருமையாக சொல்லணும், ஏன்னா நானும் எங்கள் அப்பாவும் பேசிக்கிறே மாட்டோம். அது ஏன்னு எனக்கும் தெரியாதா அவருக்கும் தெரியாது, ஆனால் பேசிக்கிற மாட்டோம். அப்புறம் எனக்கு எப்படி சொல்கிறது, எங்கள் சித்தி, எங்கள் சின்ன சித்தி வந்து ஆக்சுவலி எங்கள் மம்மின்னு தான் கூப்பிடுவேன், சித்தின்னு கூப்பிட்டதே கிடையாது வரைக்கும் நான். ஸோ உங்களுக்கு புரியணுமே சொல்கிறதுக்கா சித்தின்னு சொன்னேன். ஸோ நான் என்னோடய சின்ன மம்மி ஓகேயா, அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் டைந்து. ஸோ நான் உங்களை இது வரைக்கும் நான் சித்தப்பான்னு கூப்பிட்டதே கிடையாது டேடி, ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா மாதிரி எனக்கு எங்கள் சி எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, செகண்ட் ஃபாதர் செகண்ட் மம்மினா அவங்க தான். ஸோ ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பார்த்துக்கிட்டது எல்லாமே எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் என் ரொம்ப பார்த்துக்கிட்டது யாருன்னு சொல்லப்போனால் எங்கள் சித்தியும் சித்தப்பா மட்டும்தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ரிலேட்டிவ் இருக்குன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் வேறங்க ரிலேட்டிவ்லாம். அதுக்காக நான் எல்லா சொந்தக்காரனும் நல்லவன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு சில சொந்தக்காரங்கள் இருக்காங்க ஏன் பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே சொந்தக்காரன் நம்பிலாம். கவின், கவின் கான், சொந்தக்காரன் நம்பினா என்ன பண்ணுவான்? இல்லை இல்லை தெளிவாக சொல்லுங்க, மைக்கில் பேச போகிறான். சொந்தக்காரன் நம்பினா என்ன நடக்கும்? ஏமாற்றம் பார்த்தீங்களா. நான் மட்டும் இல்லை, கவின் சொந்தக்காரன் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கான். சொந்தக்காரன்லாம் சும்மாயா உதவின்னு கேட்டு பாரு, ஒருத்த வந்து நிக்க மாட்டான், பாதியிலே விட்டுட்டு ஓடிடுவாங்க. அதான் அந்த கண்டென்ட் எடுக்காதீங்கன்றான், ஒரே வார்த்தையில் சொந்தக்காரனை பற்றி எடுக்காதீங்கன்றான். கவினுக்கும் ஒரு சித்தப்பா சித்தி இருக்காங்க, பாசமாக தான் இருப்பானேன்ற சொல்லியிருக்கான் அடிக்கடி. மதுரைக்கில் என்ட்ராயாச்சு, மதுரைக்கில் அவ்வளோதான். நான் கொஞ்சம் என்ன ஒரு அழுத்தி பிடிச்சோம்னா 2 hours நான் ராமேஸ்வரம் போயிடுவேன். இல்லை ஒரு மாதிரி பொறுமையாக ஒரு மீடியம் ஸ்பீடில் போனேன்னா 3 hours போயிடுவேன். அதுக்கு நான் கம்மியாக போனேன்னா வழக்கம் போல் 4 hours போவேன். இந்த மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் பின்னாடி இருக்கிற கவின்ன்ற பையன் விலைக்கு வாங்க போகிறானா? என்னென்ன என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எத்தனை கோடி கொடுத்து விலைக்கு வாங்க போறீங்க? எத்தனை கோடி கொடுத்து? ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும் மதிய சாப்பாடுக்கு வக்கு இல்லை. ஸோ அதுக்கு 100 rupees கூட எங்களுக்கு வக்கு இல்லை. 1 crore கொடுத்து இந்த மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் வாங்க போறாராம். ஸோ தெரில என்னது. வந்துட்டாம்பாரு கெட்டா வருது. ஆஹா காக்கி சட்டை. ஏஹே கவின் சொன்ன மேலே நேராக வந்துட்டோம். என்ன பண்ணிக்கிட்டு நான் டிடிஎம் டிடிஎம் கூட மோசமாக போயிட்டுருக்க வர வர ஓரளவுக்கு தான் குருவா இருக்கு, அளவு மீறி குரு. டேய் எல்லாம் பார்க்க அதிகம் வந்துருக்கு, ஹாப்பியாக போகிறாங்க. காதல் புடிட்டு போவாங்க. ஏங்க இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? ஏங்க உனக்கு நடு ரோட்டில் போட்டு விளாண்டுட்டு இருக்காங்க பஸ்ஸை திருப்பி 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 திருப்பி. ஸ்டூபிட் கேஸ். ஆஹா ஃபைட்டுங்க. ஸோ சேட் பெரிய ஃபைட் நடக்கும்னு பார்த்தோம். ஸோ நம்ம அவர் நம்மளை மாதிரி ஒரு பைக்கர் நினைக்கிறேன். ஸோ பறந்துட்டு போயிட்டாருங்க அவரு. எங்க மாடுங்க பாருங்க, மாடு மாடு ஓரமா போவாங்க மாடு. ஸோ கைஸ் சரியான மலைங்க, உண்மையில சம மலை. நாங்களே பார்த்துட்டு இருந்தோம் கரெக்டாக டூல்கேட்டுக்கு ஒரு 1 kilometer முன்னாடி தான் மலை பிடிச்சிச்சு, சரியான மலை பிடிச்சிச்சு. கவினை பாருங்க, ஓகே இப்போ வெளிச்சம் இல்லாதனால இருட்டாக இருக்கிறனால அவனுக்கு தெரிய மாட்டேன்றான், சும்மாவே தான் தெரிய மாட்டான். சரியான மலை, செம்ம க்ரௌடாக வேற இருக்கு பார்த்தீங்களா. செம்ம மலை. ஓகே கைஸ் ஒரு வழியாக நம்ம ராமேஸ்வரம் வந்தாச்சு, பாமன் பாலத்தில் போயிட்டுருக்கோம். நம்ம இதோட பிளாக் முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பிளாக் வந்து அடுத்து அடுத்து கேரளா போகலான்னு ஒரு பிளானில் இருக்குது. ஸோ என்ன தெரியல நெக்ஸ்ட் பிளாக் என்னென்னா உங்களுக்கு அப்டேட் கண்டிப்பாக தருவேன். நெக்ஸ்ட்டு பிளாக் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சுண்டலி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. ஸோ அதோட லிங்க்கும் நான் கீழே தரேன். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க.